வணக்கம். மீடியா 7 செய்திகள். முத்தலாக் விவகாரத்தில் மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்படுகிறது. கோவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் பேட்டி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் கோவையில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதாவது, மத விவகாரங்கள் தொடர்பான சட்டங்களை கொண்டு வரும்போது அந்த மதத்தில் உள்ள அவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். முஸ்லீம் சட்ட வாரியத்தை கலந்து ஆலோசிக்காமல் மத்திய அரசு செயல்படுகிறது. சபரிமலை விவகாரத்திலும் அந்த மதம் தொடர்பான கருத்துக்களை கேட்டிருந்தால் சபரிமலையில் கலவரம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியிருக்காது. மத்திய அரசு மத விவகாரங்களில் புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்துவதுடன் அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்துவிட்டது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். மேலும் அவர் பேசும்போது, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது முஸ்லீம் லீக் கட்சி தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும். இந்த கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது. மேலும் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவில் எங்கள் கட்சி காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்கும். மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் வேலூர், பெரியகுளம், ராமநாதபுரம், மாயவரம், மத்திய சென்னை ஆகிய தொகுதிகளை ஒதுக்குமாறு திமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். மேலும் அவர் பேசியபோது, கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உரிய நிவாரணப் பணிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தாமல் இருப்பது இதற்கு காரணமாகும். உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றிருந்தால் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் செயல்பட்டு நிவாரணப் பணிகள் முடிவடைந்து இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாதது ஜனநாயக படுகொலை ஆகும் என்றார். பேட்டியின் போது கோவை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் அப்துல் கபூர், முகமது பஷீர், சிபிலி, சாகுல் ஹமீத், அப்துல் ரஹீம், முகமது யூசுப், ஹனிஃபா மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஏற்பட்டு இன்னும் கூட 1.5-2 மாதம் ஆகிறது. நான் இன்னும் கூட சரியான அதுக்கு நிவாரண பணிகள் தொடங்கி நடக்கவில்லை. அதுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய விஷயங்களை பொறுத்தவரை நாங்கள் 3.5 கோடி அளவுக்கு பொருள்களை கொண்டு போய் பல கிராமங்களுக்கு நேரடியாக உணவுப் பொருள், ஆடைகள், அந்த ஜாமான்கள், பண்டு பாத்திரங்கள், இது மாதிரி பெரியவங்களுக்கு உள்ள உடைகள் இப்படி கொடுத்துருக்கோம். எங்களால் ஆனால் செஞ்சுருக்கோம். அது மாதிரி எல்லா அரசியல் கட்சியும் செஞ்சுருக்காங்க. அரசாங்கம் இன்னும் சரியான நிவாரணத் தொகையை அறிவிக்கலை. அறிவித்தது கூட சரியாக கொடுக்கப்படலைங்கிற குறைபாடு இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலே நடக்காமல் இருப்பதுதான் காரணம். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் எப்படி சரியாக முறைப்படி நடக்குதோ அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலும் முறைப்படி 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கணும். அதை ஒத்தி போடுறது, அரசாங்கம் விரும்பினா நடத்துறது, விரும்பாமட்ட நடத்தாமல் இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்று நான் சொல்வேன். இந்த உள்ளாட்சி தேர்தல் முறையாக நடத்தப்பட்டிருக்குமானால், இந்த உள்ளாட்சி பொறுப்பில் உள்ள பஞ்சாயத்து தலைவரோ அல்லது மாவட்ட தலைவரோ அல்லது வார்டு தலைவர் மெம்பரு இவங்க அத்தனை பேரும் உயிரை விட்டு வேலை செஞ்சு இந்த கஜா புயலில் ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து மக்களை வந்து நல்லதை கொண்டு வந்துருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு தமிழ்நாடு செஞ்சுருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட உள்ளாட்சியில் வருமா என்ற சந்தேகத்தை இப்போ கிளம்பிட்டுருக்கிறாங்க. உடனடியாக அதை நடத்துவது கூட சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம் பல்வேறு சிக்கலில் மாட்டிகிட்ருக்கு. பலவிதமான திட்டங்களை அறிவிப்பாகவும் நினைக்கிது, செயல்பாட்டு கொண்டு வரல. இந்த குறைபாடு இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு எவ்வளோ தூரம் நீக்க போது தெரியல. அதனால தான் மக்களில் பொதுவான கருத்து என்ன ஏற்பட்டுருக்குன்னா, அந்த ஆட்சியை மாறணும், ஆட்சி மாற்றத்துக்கு வழி ஏற்பட்டால் தான் நாட்டில் நல்லது நடக்குங்கிற. எங்களை பொறுத்தவரை ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக தளபதி அறிவிச்சிருக்காருன்னு சொன்னால், தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை அவர் சொல்லியிருக்காரு. கலைஞர் முன்னாடி இந்திரா காந்தியை அவர் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். அதுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் வந்து சோனியா காந்தியை இந்திராவின் மருமகளே வருக, இந்திய திருமகளே வெல்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆரம்பித்தார். ஆக அந்த பாரம்பரியம், தமிழ்நாட்டு பாரம்பரியம் தொடர்கிற வழியில் தளபதி மு க ஸ்டாலினும் ராகுல் காந்தி அவர்கள் நல்லாட்சி தருகன்னு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் வழக்கமாக திமுக கூட்டணியில்
ஒரு இடங்களை கொடுத்து வந்திருக்காங்க தொடர்ந்து. அது எங்களை பொறுத்த வரைக்கும் வேலூர், பெரியகுளம், ராமநாடு இந்த மூணு தொகுதிகளையும் நாங்கள் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி மாயவரம், சென்ட்ரல் மெட்ராஸ், மத்திய சென்னை, இது ரெண்டுலையும் நாங்கள் நின்று தோற்றுருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றது, தோல்வி கண்டது, பாராளுமன்ற தேர்தலில் நின்று போனது எல்லாமே இந்த அஞ்சு தொகுதி தான். இந்த அஞ்சு தொகுதியிலே நாங்கள் கேட்போம், அதுக்கு திமுக தலைமை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த தொகுதி நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறீங்க? இதுதான் அஞ்சு தொகுதி. அதெல்லாம் அது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது சொல்ல முடியும். எந்த தொகுதி நம்ம கேட்கறதை விட அவங்க எதை கொடுக்குறாங்கிறது முக்கியம். நான் அஞ்சு தொகுதி சொல்லியிருக்கேன், இதுக்குள்ளே கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம்.